ஹாய் ஹலோ, வணக்கம் மக்களே. நீங்க பாத்துட்டு இருந்தியா? நான் உங்கள் ஜெய்சங்க. நாம நீ பார்க்க போறது மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எபிசோட் 4. இதில் நாம 2008 தி இன்கிரிபிள் ஹல்க் அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ்ல பச்சை மனிதன் ஹல்க் பார்ட் 2 அப்படிங்கிற பேர்ல ரிலீஸ் ஆச்சு. ஆனா இது அதோட பார்ட் 2 எல்லாம் கிடையாது, சுத்தமா வேற கதை. 2003 ரிலீஸ் ஆன ஹல்க் படத்துல பாத்தீங்கன்னா, புரூஸ் பேனரோட அப்பா டேவிட் தான் இந்த சூப்பர் சோல்ஜர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரியும், அவர் தான் இந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் புரூஸ் பேனருக்கு போட்டு விடுற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஆனா தி இன்கிரிபிள் ஹல்க் படத்துல ப்ரூஸ் பண்ணரே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி அவரே அந்த ஆராய்ச்சி ஒரு மாதிரியே பண்ணிக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதனால அந்த படத்தோட கதையும் இந்த படத்தோட கதையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ரெண்டும் சுத்தமாக வெவ்வேறு கதை. ஹல்க் படம் எடுத்தீங்கன்னாவே பொருட்களையோ இல்லை வில்லன்களையோ தம்சம் பண்ற மாதிரியான காட்சிகள் எல்லாமே இருக்காது. அந்த மாதிரி சண்டை காட்சிகள் இதில் 3 இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ப்ரூஸ் பண்ணரே ஃபர்ஸ்ட் ஹல்கா மாறுற காட்சி. அதில் இவர் கட்டிட்டு இருக்கிற வாட்சோட சவுண்டை கேட்கும் போதே எங்கே நாமளே ஹல்கா மாறிடுவோமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு த்ரில்லிங்காக அந்த காட்சி அமைச்சிருப்பாங்க. பென்டன்ல எக்கோன்னு ஒரு ஏலியன் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சவுண்ட் ஓடுற ரெண்டு மிஷின் வச்சுட்டு ஹல்க் பிடிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுவாங்க. ஆனா ஹல்க் அந்த மிஷின் எல்லாம் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு ஹீரோயினோட எஸ்கேப் ஆயிடுவாரு. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த ரெண்டு மிஷினுமே அயன்மேனோட ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியில தான் அந்த ரெண்டு மிஷினுமே வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இருக்கிறதுலயே ஹைலைட் ஆன ஃபைட்னா அது கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் தான். இதுலயும் வில்லங்கோட ஹெவியான ஃபைட் நடக்கும். இதுலதான் ஃபர்ஸ்ட் ஹல்க் மேஸை பயன்படுத்துவாங்க. இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல அயன்மேன் வந்து கேப்டன் ரோஸ் கிட்ட பேசுற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அதை மிஸ் பண்ணாம பாருங்க. அப்புறம் இந்த படத்துல நிறைய இடத்துல ஷீல்டு நிக் ஃபியூரி அப்படின்ட்டு அவெஞ்சர்ஸுக்கான லீட் நிறையவே கொடுத்துருப்பாங்க. அதனால அதையும் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. வேற என்ன, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்து வந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி மேலும் பல வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பிராக்டிஸ் பண்ணதுனால இது மட்டும் நல்லா ஸ்பீடா வருது.